ஹரி சிவாய நமஹ ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் நல்ல சிந்தனை கொண்டவர்கள் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய மதியூகத்திற்கென்று தனித்துவமான மரியாதை சமூகத்திலே இவர்களுக்கு எப்போதும் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் தங்களினுடைய ராசியாதிபதியாக விளங்கக்கூடிய புத பகவான் மூன்றாவது பாவத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் அதனால் நல்ல மாற்றங்கள் தேவையான இடமாற்றம் மனதை அதிகரிப்பது ஒரு செயலிலும் ஈடுபடுவதற்கென்று இருக்கக்கூடிய தனித்துவமான தன்மை அதிகரிப்பது தைரியமான பேச்சு ஆகிய வகையில் இந்த மாதத்திலே உங்களுக்கு அதிகரித்து இருக்கும் நாளுக்கு உடையவனாக இருக்கக்கூடிய புத பகவான் மூன்றாம் இடத்திலே சஞ்சாரம் செய்வதனாலே தாயார் வழியில் இருப்பவர்களுக்கென்று அம்மாவுக்குன்னு கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவதற்கோ சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கோ வாய்ப்புள்ளது இல்லத்திலே பராமரிப்பு பணிகள் வீட்டு பராமரிப்பு பணிகளுக்கென்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது எல்லாம் இந்த மாதத்தில் இந்த புத பகவானினுடைய காலத்திலே மூன்றாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கின்ற புத பகவானினாலே நடைபெறுகின்றது குறிப்பாக புத பகவான் இந்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வக்ரகதி அடைகிறார் இந்த காலத்திலே செலவுகள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது அதனால் விநாயக பெருமானை வணங்கினால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி வருகின்றது ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது இந்த காலத்திலே எல்லாம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் இதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் கட்டுப்படுவது பொருட்களினுடைய வரவு கையில் நிற்பது பிரயோஜனமான செலவுகள் ஏற்படுவதற்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் தேடி வருகின்றது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் மூன்றாம் பாவத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் இதனால் பொருட்களினுடைய செலவுகள் முதலிலே வரவுகள் அதிகரித்தும் பிற்பகுதியிலே செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது இந்த மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி வரதத்திலே மகாலட்சுமி ஆராதனை செய்வதனாலே பொருட்களினுடைய வரவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதுபோல் இந்த மாதம் முழுவதுமாக கேது பகவான் ஐந்தாம் பாவத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் வெகு நாட்களாக ஒரு குறிப்பிட்ட கேத்திரத்திற்கு புண்ணிய சேத்திரத்திற்கு போய் வர முடியவில்லையே என்று ஏக்கத்துடன் இருப்பவர்களுக்கு வரக்கூடிய காலம் இந்த எட்டா ஆகஸ்ட் மாதம் என்பது நல்ல காலம் இந்த காலத்தில் அந்த தெய்வத்தை போய் தரிசனம் செய்து வருவதற்கு வாய்ப்புள்ளது குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்புள்ளது இந்த ஆடி மாதம் வருகிறது இந்த ஆடி மாதத்திலே குலதெய்வத்தை வழிபாடு செய்தீர்களே ஆனால் நன்மைகளும் அதிகமாக கிடைக்கும் இந்த மாதத்திலே அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டாவது ஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார் அஷ்டம சனியாக அதுவும் வக்ரகதி அடைகிறார் ஆனால் புதிய செயல்கள் செய்வதிலே நன்கு ஆராய்ச்சி செய்து அதிலே நல்ல அனுபவம் பெற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்து புதிய தொழில்களில் துவங்கலாம் சனி பகவானை சனிக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்தீர்களே ஆனால் நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக பெண் தெய்வத்தை வழிபாடு செய்வது ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி பௌர்ணமி வருகிறது அந்த தினத்தில் பெண் தெய்வத்தை வழிபாடு செய்வது மிக மிக அவசியம் லலிதா நாமம் பாராயணம் செய்வது லலிதா திரிசதியை பாராயணம் பாராயணம் செய்வது ஆகியவற்றெல்லாம் செய்திகளே நன்மைகள் கிடைக்கும் இந்த மேற்கூறிய மந்திரங்கள்லாம் பாராயணம் பண்ணுவதற்கு பத்து நிமிடம் இருபது நிமிடம் ஆகும் இந்த மந்திரத்தை எல்லாம் எங்களுக்கு வாசிக்க தெரியாது அப்படிங்கலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் எல்லோ மந்திரத்தையும் யூடியூப் மூலமாக எளிமையாகவே நாம் கேட்கலாம் அதனால் யூடியூப்பில் நீங்கள் அந்த மந்திரத்தை காதலை கேட்டு அந்த புஸ்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு அந்த மந்திரத்தை நீங்கள் பார்க்கலாம் அதனாலேயே உங்களுக்கு பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும் அதுபோல இந்த மாதம் முழுவதுமாகவே குரு பகவான் பத்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார் அதனால் தொழில் செய்யக்கூடிய இடத்திலே கொஞ்சம் சுணக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது ஏழுக்குடையவன் பத்தாம் இடத்திலே போவதனால ஒரு தொழில் எப்போதும் செய்து கொண்டு அதன் ஊடுபடியாக இன்னொரு தொழில் அல்லது ஒரு உத்தியோகத்திலே ஊடுபடியாக இன்னொரு தொழில் செய்தீர்களே ஆனால் அந்த இரண்டாவது தொழிலே இப்போ கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும் ஒரு வருவாய் மட்டும்தான் இந்த காலத்தில் இன்னொரு மேற்கூறிய வருவாயிலே மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் குறைவது அல்லது அதன் மூலமாக வரக்கூடிய வருமான வருமானத்திலே வேறு ஒருவருக்கு பங்குகள் கொடுப்பது அப்படின்னு கொஞ்சம் விரைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாக ஏற்படும் முக்கியமாக பதினோராம் பாவத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பதினோராம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு பகவான் வெளிநாடுகளில் இருந்து உங்களுக்கு பணங்கள் கிடைப்பது வெளிநாட்டு நபர்கள் அந்நிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு பணங்கள் கிடைப்பதற்கு நல்ல பலன்களை தருகிறார் இன்னொன்று வந்து ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஆசையுடன் இருப்பவர்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் இந்த காலத்தை நன்கு பயன்படுத்தினீர்களே ஆனால் சற்றுனு வெளிநாடு போவதற்கு வாய்ப்பு உள்ளது ஏன்னா லக்னாதிபதி உடைய சூரியன் மூன்றாம் இடத்திற்கே வருகிறார் அதே போல் லக்னாதிபதி இரண்டாம் இடத்திலே போகிறார் கூடவே ராகுவும் பதினோராம் இடத்துல இருப்பதுனால இந்த நல்ல மாற்றம் பண வரவு வெளிநாடு இதெல்லாம் சேரும் தான் அந்த வெளிநாடு போகணும் வெறுன வெளிநாட்டுக்கான யோகம் கிடைத்து வெளிநாடு போனீங்கன்னா அந்த கால அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு போன இடத்துல உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்காது ஆனால் இந்த பண வரவுகள் நல்ல மாற்றம் அதுபோல வெளிநாடு செல்வது இதெல்லாம் இந்த பலன்கள் எல்லாம் சேர்ந்து கிடைக்கும் போது வெளிநாடு செல்வது அதன் மூலமாக பணங்கள் கிடைப்பது ஆகியவைகள் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் வந்திருக்கு உடையவராக இருக்கக்கூடியவர் யார் என்ன சூரிய பகவான் அவரும் மூணாம் இடத்திற்கு வருகிறார் மேலும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பதினோருக்கு உடையவன் பன்னெண்டாம் இடத்துல போகிறார் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி அவர் பனிரெண்டாவது ஸ்தானத்திற்கு வருகிறார் அதனால வெளிநாடு செல்வதற்கு பணங்கள் முதலீடு செய்வதற்கெல்லாம் நல்ல காலங்கள் உள்ளது ஆகையினாலே இந்த காலத்தை பயன்படுத்தி நன்மைகளை அதிகமாக பெற்றுய வேணுமாய் வேண்டுகிறோம்